தமிழ்நாட்டில் 20 தொகுதிகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் காலியாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழக சபாநாயகர் அந்த தொகுதிகளை காலியான தொகுதி என்று அறிவித்திருக்கிறார். ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு மேலே 18 தொகுதிகளில் காலியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 20 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற எதிர்கட்சிகளும் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் திடீரென்று திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தல் இடைத்தேர்தல் அறிவித்திருப்பது ரொம்ப ஆச்சரியம் அதிர்ச்சியும் அளிக்கிறது. 20 தொகுதிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் அவைகளையெல்லாம் சில சொத்தையான காரணங்களை சொல்லி தள்ளி வைத்துவிட்டு ஒரு தொகுதிக்கு, அதுவும் திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தலை அறிவித்திருப்பது தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறதோ என்கிற சந்தேகம் இன்றைக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இருந்தாலும் மீதம் இருக்கிற தொகுதிகளுக்கும் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சொல்லப்போனால் இன்றைக்கு திருவாரூர் தொகுதி என்பது கஜா புயலால் பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக இருக்கிறார்கள். நிவாரணங்கள் கிடைக்காமல் நேற்று கூட ஒரு 20,000 பேர் மக்கள் திரண்டு போராடி இருக்கிறார்கள். இன்னும் நிவாரணப் பணிகள் முடியவில்லை என்று ஆளுநர் அறிக்கையிலேயே, ஆளுநர் உரையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையும் வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தலை அவசரமாக அறிவித்திருப்பது ஏதோ ஒரு நோக்கத்தோடு நடைபெறுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இருந்தாலும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்தலில் இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அணுகுமுறை எப்படி இருப்பது என்பதை பற்றி எங்களுடைய மாநில செயற்குழு விவாதித்தது. குறிப்பாக கடந்த 4.5 ஆண்டு காலமாக நாட்டையே நிர்மூலமாக்கக்கூடிய கொள்கையை பாஜகவுடைய மத்திய அரசு கடைபிடித்து வருகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய நலன்களை புறக்கணிப்பது, தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழிப்பதையே தன்னுடைய முழுநேர பணியாக மோடி அரசாங்கம் நிறைவேற்றி வருகிறது. இப்படிப்பட்ட மோடி அரசாங்கத்தை தட்டி கேட்கிற திராணி இல்லாமல் எடப்பாடி அரசாங்கம் ஒரு எடுபிடி அரசாங்கமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் நொறுங்கி போய் கிடக்கிற இந்த சூழ்நிலை, அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், அரசு ஆளுங்கட்சி பெருமக்கள் மீது அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் மத்திய பாஜகவையும் அதேபோல் தமிழகத்தை ஆளுகிற அதிமுகவை வீழ்த்துவதற்கு நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு அளிப்பது என்று எங்களுடைய மாநில செயற்குழு தீர்மானித்திருக்கிறது. தமிழக அந்த திருவாரூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், மத்திய பாஜக அதிமுக இவர்களை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஒரு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை, ஒரு புதிய திசை வழியை தீர்மானிக்க வேண்டும் என அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோளை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இல்லை, கஜா புயல் பாதிப்பு இருக்குங்கிறது உண்மைதான். அதனால தான் நாமளும் சொல்கிறோம் கஜா புயல் பாதிப்பு இருக்குது, பொங்கல் வருது, இந்த தேர்தலை திடீர்னு அறிவிச்சிருக்காங்கன்னு. ஆனால் நிச்சயமாக வந்து இன்றைக்கு ஏற்கனவே அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய 112,000 வாக்குகள் முறைமுறை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசங்களே 57,000 வாக்குகளுக்கு மேலே 61,000 வாக்குகள் மேலே வித்தியாசம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகளும் திமுக வேட்பாளரை ஆதரிப்பதன் மூலம் ஒரு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் என்பது நாங்கள் தெளிவாக நிச்சயமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதாவது 20 தொகுதிக்கும் தேர்தல் அறிவித்து 20லையும் அதிமுக பாஜக தோத்ததுன்னா இந்த அரசாங்கம் நீடிக்க முடியாதுங்கிற கேள்வி வந்துடும். அதை மூடி மறைப்பதற்கு அப்படி ஒரு பகிரங்கமான தோல்வி ஏற்பட்டு அதிமுக அரசே வந்து பதவி இழக்கிற நிலைமை என்பது ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் வந்து தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துகிறோங்கிற மாதிரி இந்த ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் நடத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிடுவாங்க. இல்லை, பலத்த பரிச்சயம் பார்க்க வேண்டிய அவசியம் அது கூட இல்லை, அவங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே திமுக தான் வெற்றி பெறும்னு. ஆனால் 20 தொகுதியில் இப்போ அந்த வேறு தொகுதியில் போய் ஒன்றில் நடத்தினா ஏன் மற்றதுக்கு நடத்தலைன்னு கேள்வி வரும். 18க்குள்ளே போனாக்கா 18ல் 1ல் நடத்திட்டு மீதி நடத்த முடியாமல் இருக்க முடியாது. ஆகவே தான் அவங்க என்னன்னாக்கா 20க்கும் மொத்தமாக நடத்துறது தான் நியாயமானது. இதுக்கு எந்த காரணமும் கிடையாது, நீதிமன்ற தடை கிடையாது, உச்சநீதிமன்றம் ஒன்றும் அது மாதிரி சொல்லலை. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாலே நீதிமன்றம் தலையிட முடியாது, எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். ஆனாலும் அவங்க என்னன்னா மீ எல்லா 20க்கும் நடத்தினா 20லையும் தோற்று போய் இந்த அதிமுக அரசு என்பது இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும்.
அடுத்த மாதம் அடுத்த 2-3 மாதம் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது ஒரு பெரிய முன்னோட்டமாக அமைஞ்சிடும். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுகவுக்கு இடம் இல்லைங்கிறது நாடு பூரா ஒரு செய்தி போயிடும். வழக்கறிஞர்களை கலந்து பேசி தீர்மானிக்க வேண்டிய விஷயம், எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் அதை அறிவித்து நடத்த வேண்டும் என்பதை நம்ம வந்து தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இதை நடத்துகிறவங்க உள்ளாட்சி தேர்தலையே தமிழ்நாட்டில் நடத்த மாட்டேங்கிறாங்களே, அப்போ என்ன அர்த்தம்? பரவல் பொதுவான தமிழகம் தழுவி இதை தேர்தல் நடத்தக்கூடாது, அப்படி நடத்தினா இந்த அரசாங்கத்துக்கு இடம் இருக்காது, இந்த அரசாங்கம் நீடிக்க முடியாது. அதோடு சேர்ந்து இருக்கிற பிஜேபிக்கும் அது அரசியல் புகலிடமாக அது அமையாது. ஆகவே இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம நடத்தி பார்க்கலாம். ஏற்கனவே பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அது எந்த சூழ்நிலையும் பாஜக வந்து இங்கே வந்து இடம் பெறுவது வாய்ப்பே கிடையாது. அதுக்கான எந்த தளமும் இங்கே இல்லை. ஆகவே அவங்க ஏதாவது அதிமுக பிடிச்சிக்கிட்டு ஏதாவது கரை தரலாமான்னு பார்க்குறாங்க. அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுமே மூழ்கிற கப்பலாக இருக்கிற போது ஒன்றோட ஒன்று மூழ்கிற கப்பலில் யார் ஏறினாலும் சேர்ந்தாலும் மூழ வேண்டியிருக்கும். அதுதான் எடப்பாடி அவங்க கப்பலில் ஏறி தப்பலாமான்னு பார்க்குறாரு, மோடி இவங்க கப்பலில் ஏறி தப்பலாம்னு பார்க்குறாரு. ரெண்டுமே மூழ்கிற கப்பலாக இருக்குங்கிறது தான் உண்மை. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவங்க வேட்பாளர்கள் வந்து வேட்பு மனுக்களுக்கு விருப்ப மனு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நாளை இன்றைக்கி மாலை வந்து வேட்புமனு பரிசீலனை நடக்க போகுதுங்கிறாங்க, நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறதா சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் தயக்கம் இருக்கிற மாதிரி தயக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லையே. கடந்த தேர்தலில் கூட சிபிஎம் சிபிஐ போன்ற கட்சிகள்லாம் தனியாக நின்னோம். இன்றைக்கி அந்த கட்சிகளும் சேர்ந்து அவங்கள ஆதரிக்கிற போது கூடுதல் வெற்றி பெறுவதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. ஏற்கனவே திமுக இடதுசாரி கட்சிகள் ஒரு வலுவாக இருக்கிற தொகுதி திருவாரூர் தொகுதி. கூடுதலாக பாஜக அதிமுக மீது ஒரு எதிர்ப்பு அலை இருக்குது. கஜா புயலில் இவங்களுடைய செயல்பாடு வந்து மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்ட போது மோடி வந்து ஒரு குறைந்தபட்சம் வந்து பார்த்து ஆறுதல் கூட சொல்லலையேங்கிற ஆதங்கம் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. எல்லாம் சேர்ந்து பாஜக அதிமுக வேட்பாளர்களுக்கு டெபாசிட் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது தான் எங்களுடைய அழுத்தமான கருத்து. இல்லை பாராளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் பிஜேபியை வீழ்த்துவது, பிஜேபியோடு சேர்ந்திருக்கிற கூட்டணிகளை வீழ்த்துவது, அதுக்கு மதசார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைந்து செயல்படுவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட இந்த கட்சிகளோடு இணைந்து செயல்படுவதுன்னு ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்து அறிவிச்சிருக்கிறோம். இல்லை தேர்தல் இந்த ஓட்டிங் மிஷினில் சில இடங்களில் சில தவறுகளை செய்ய முடியும், முறைகேடுகளை செய்ய முடியும் என்பது ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இன்றைக்கி திரும்பவும் அந்த வாக்குச்சீட்டு முறைக்கு போகிறதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதுக்கான ஏராளமான விவரங்கள் வந்திருக்கு. இது என்னென்னா ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டுங்கிற போது வேணால் இந்த மேனிப்புலேட் பண்ணலாமே தவிர, பல்லாயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் இந்த ஓட்டிங் மிஷினை மேனிப்புலேட் பண்ணி என்னத்தை சாதிச்சிட போகிறாங்க? இப்போ அதான் அந்த மாநிலங்களில் பூரா நடந்திருக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் அதனால் ஒரு பெரிய இதை வந்து அவங்க செஞ்சிட முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு ஏற்கனவே கேரளாவில் பாஜக என்பது ஒரு வன்முறை வெறியாட்டமாக அங்கே மாற்றுகிற காரியத்தை செய்து வருகிறார்கள். இந்த புத்தாண்டு தினத்தன்று அங்கே வனிதா சுவர் என்கிற மதில் என்கிற 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நடத்தியிருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய பங்கேற்பை பொறுத்து கொள்ள முடியாமல் அங்கே வன்முறை வெறியாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது தமிழ்நாட்டுக்கும் அதை படிப்படியாக விஸ்தரிப்பது என்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய இரவு கேரள அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய கேரள சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினுடைய அலுவலகத்துக்குள்ளே பூந்து அங்கே இருக்கிற கண்ணாடிகளை எல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி குண்டர்கள் தாக்கி சேதப்படுத்தியிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற காவலர்களை விரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகள் மிகப்பெரிய அச்சத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். இவ்வளவு எந்த பின்னணியில் நடைபெறுகிறது என்று சொன்னால், நேற்று மாலை மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இங்கே அவருடைய அலுவலகத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பு என்கிற பெயரில் இந்த கேரள இடதுசாரி அரசாங்கத்தை எதிர்த்து, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை எதிர்த்து, கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து காட்டமான பேட்டி கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களை அந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்கிற முறையிலே கடுமையான பேட்டி கொடுத்தனுடைய பின்புலத்தில் இந்த சம்பவம் நடந்திருப்பதை பார்த்தால், இது திட்டமிட்டு பாஜக தலைவர்களால் தூண்டிவிடப்பட்ட வன்முறை என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன். காவல்துறை பாஜக அரசு பாஜக தலைவர்கள் சொல்லக்கூடிய வன்முறை வெறியாட்டங்களை உரிய முறையில் வழக்கு பதிவு செய்து தடுப்பதற்கான நடவடிக்கைகளை கடந்த காலத்தில் மேற்கொள்ளவில்லை. எனவே அதன் காரணமாக இந்த வன்முறை வெறியாட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. பல்லாவரத்திலே பினராயி விஜயனுடைய திரு குடும்பாவி எரிப்பு சம்பவம் என்பது நடைபெறுகிறது. இன்றைக்கு மேலும் பல இடங்களில் இந்த வன்முறை வெறியாட்டங்களை நடத்துவதற்கு
அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. எனவே இப்படிப்பட்ட வன்முறை வெறியாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு சார்பில் வன்மையாக கண்டிப்பதுடன் தமிழக அரசு அமைதியாக, தமிழக அரசு தமிழகத்தை ஒரு மதவெறி கலவரமாக மாற்றுகிற பிஜேபி இந்துத்துவ அமைப்புகள் இந்து முன்னணி தலைவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், வன்முறையாளர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.